அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேன் கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது. அது என்ன, விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது அப்படின்னா, இந்த காலத்தில் இந்த உலகத்தில் சில குடும்பம் சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து எந்த கஷ்டமே இருக்காது. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. காரு, பங்களா, வசதி வாய்ப்புகள், ஆள் அம்பு எல்லாமே இருக்கும். நகை நட்டு எதுக்கு கேட்டாலும் பணம் சல்லியாமல் கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எந்த விதமான ஒரு வருத்தம், வேதனை, கஷ்டம், சிரமம் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, முழுக்க முழுக்க அவர்களுடைய பூர்வ ஜென்ம வினையின் காரணமாகத்தான் அவர்கள் எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த பூர்வ புண்ணிய நம்ம எப்படி பலப்படுத்திக்கிறது, அதாவது இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டிகள் அவங்க காலகட்டத்தில் செஞ்ச நல்ல வினைகள் தான் உங்களுக்கு நல்ல பயனாக கிடைக்கும். ஆனால் மனுஷனுக்கு சாமானியமாக அது தெரியாது. நம்ம இருக்கிறப்போ காலனா கஞ்சி யாருக்கு ஊற்ற மாட்டோம். ஆனால் நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைப்போம். அந்த மனசு முத வரணும். என்னென்னு கேட்டால் எல்லாத்துக்கும் உதவணும். ஏன்னா தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிறது நூற்றாண்டு காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு பழமொழி. அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கணும்னா தன்னால் இயன்ற அளவு மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணணும். யாருக்கும் கெடுதல் கிடைக்கக்கூடாது. நமக்கு என்ன வருமானம் இருக்கோ அதை வச்சு தான் வாழ பார்க்கணும். யாரை ஏமாற்றி பழைக்கக்கூடாது, ஏச்சு பழைக்கக்கூடாது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் உங்களுடைய மூதாதையர்களுக்கு இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணி அதன் மூலம் புண்ணியம் சேர்த்தார்களே ஆனால் அவர்கள் வாரிசாக வரக்கூடிய உங்கள் அப்பா, நீங்கள் எல்லாமே நல்லா தான் இருப்பீங்க. முன்னோர்கள் செய்த கர்ம வினையின் பயனை அனுபவிக்கக்கூடிய யோக்கியதை அவர்கள் வாரிசுகளுக்கு உண்டு. அவங்க சொத்து சேர்த்து வச்சா எப்படி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய அருகதை இருக்கிறதோ, அதே மாதிரி அவர்கள் கெட்டது செய்தாலும் அதை அனுபவித்து தீர்க்கக்கூடிய அருகதை உங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறோம், விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது. வாழ்க்கையில் நல்லா உங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும்னா யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காதீங்க, யாருடைய சொத்தையும் அபகரிக்காதீங்க, யாரையும் எந்த விதமான துவேஷமும் பண்ணாதீங்க, யாரை எந்த விதமான வதை செய்யாதீங்க. உங்களால் இயன்றளவு தானம் பண்ணுங்கள். அதுக்காக இருக்கிறலாம் சொத்தப்புறம் கொடுக்க சொல்லலை. உங்களால் முடிந்த அளவு தானம் பண்ணுங்கள். உங்களோட கேட்குறவங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை தானம் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாருக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் இயன்றளவு தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய ஒன்றாம் பாவம், ஐந்தாம் பாவம், ஒன்பதாம் பாவம் நல்ல முறையில் இயங்க ஆரம்பிக்கும். ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 நல்ல முறையில் இருந்தாலே அவர்கள் வாழ்க்கை தரம் எப்பொழுதும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் நல்லா இருப்பதும் சிரமப்படுவதும் முன்னோர்கள் விதைத்த விதையின் பயனைத்தான் நீங்கள் அறுவடை செய்ய இருக்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. நன்றி நேயர்களே. இவை அனைத்தும் பொது பலன்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எந்த விஷயத்தையும் அப்படியே உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பொருத்தி பார்த்து நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. தனிப்பட்ட ஜாதகம் என்பது வேறு, பொது பலன் என்பது வேறு. பொதுவான விஷயங்களை பொதுவாகவே கேளுங்கள். நன்றி, வணக்கம்.